அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு அதிரசம் செய்ய போகிறோம், அப்புறம் ஒரு கார்டன் டிப் ஒன்று பார்க்க போகிறோம், அப்புறம் கிச்சன் டிப்பு உங்களோட இருக்குது. வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிப் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோவில் போகலாம். கிச்சன் டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மிளகாயெல்லாம் வாங்கிட்டு வருவோம், வடை, காஞ்ச மிளகா, தாளிப்பு மிளகா, அதில் வந்து அந்த விதைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். இந்த அளவு நீங்கள் வச்சிங்கன்னா நீ உங்களுக்கு வந்து 5 கிலோ அரிசிக்கு இது தரலாம். உங்களோட பிரியாணி அரிசி ஏதாவது அரிசி எல்லாம் சீக்கிரம் வண்டு வரும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த விதையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா மடிச்சுக்கிறோங்க. முடிஞ்சாலும் பேப்பர் வந்து பிஞ்சிராமல் பார்த்துக்கிறணும். அந்த விதை வந்து அரிசிக்குள்ளேயே பருப்புக்குள்ளேயே கொட்டக்கூடாது. நல்லா போட்டு ஒரு சேஃப்டிக்கு வேணால் ஒரு லப்பர் பென் வேண்டாம் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு அதில் வந்து என்ன செய்யுங்க, ஏதாவது ஊக்கு இல்லை சேஃப்டி பென் ஏதாவது வச்சு ஊசிசியை வச்சு நல்லா ரொம்ப ஓட்டையை பெருசாக போடாமல் பொடி பொடி துவாரமாக போட்டுக்கிறேங்க. ஊசியை வச்சு குத்துனோம்னா உங்களுக்கு சின்னதாக தான் வரும். அதை வந்து நீங்கள் வந்து அரிசி பருப்புகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி வண்டுகள்லாம் எதுவுமே வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கார்டன் டிப்பு பார்க்கலாம். நான் வந்து புதினா வந்து 3 நாளாக அதை 4 நாளாக தண்ணிக்குள்ள போட்டு லேசாக வேர் வந்துருந்துச்சு, பிறனை கொடுத்து நட சொல்கிறேன். பிள்ளைங்களுக்கு வந்து மண்ணை வந்து எடுக்கிறது, மண் வந்து கையில் படுறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுங்க. எப்படி செடி நடணும், இது என்ன செடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் அதுகளுக்கு தெரியும். அப்புறம் காற்று போகாத அளவுக்கு மூட சொன்னேன். பேரன் அதேமாதிரி கரெக்டாக ஒன்று மட்டும் தான் செஞ்சு காட்டினேன், அவரே செஞ்சிட்டார். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அப்புறம் தலைஞ்சோன்னே அதுகிட்ட காட்டுங்க, நீங்கள் செஞ்ச செடி வந்து தலைஞ்சிருச்சு அப்படின்னு காட்டிங்கன்னா அதுகளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் குட்டீஸ்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க. பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பேத்திமார்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கற்றுக் கொடுங்க, சரியா? அதுக்கப்புறம் வாசனை புல் வந்து நான் செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சு அந்த தூரை வச்சு அது தலைஞ்சிருக்கு. அப்புறம் அன்னாசி பழம் வந்து நம்ம தோட்டத்து அன்னாசி பழத்தை வந்து கட்டிங் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன், வேறு வந்திருக்கு. இதெல்லாம் நோம்புக்குள்ளே போட்டு வச்சது, அன்னாசி ஜூஸ் அதெல்லாம் போட்டது. ஆனால் இது வராதுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் வச்சு பார்ப்போம். இது நம்ம தோட்டத்துடைய அன்னாசி பழத்துடைய இது. ஏதாவது வரட்டும், தூக்கி போடாமல் நம்ம நட்டு வச்சோம்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு பழம் பிடிங்கி சாப்பிட்லாம். அதுக்கு தான் இப்போ நானும் பேரனும் நம்ம தோட்டத்துக்குள்ளே போய் நடப்போகிறோம். வாங்க போகலாம். கொத்துங்க கொத்துங்க, மெதுவாக கொத்தனை, இவ்வே மாடிக்க கூடாது. மாசம் ரொம்ப சுணப்பாக இருக்குது இந்த செடி அப்படின்னு பேரன் சொல்கிறாரு. நம்ம காற்று போகாத அளவுக்கு நம்ம நல்லா மூடிடணும். வாசனை புல் நம்ம வந்து அன்னாசி பழம் எல்லாத்தையுமே நட்டாச்சு. எல்லாத்துக்குமே புல் வெட்டுறவங்க வந்து வெட்டிடுவான்னு சொல்லிட்டு கல்லை வச்சு இது பண்ணி வச்சுருக்குது. எல்லாமே ரெடி. லேசாக தண்ணியை மட்டும் ஊற்றிடுங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து இது போட்டிருக்குறோம், மரவள்ளிக்கிழங்கு, அது அந்த செடி தான். அது பக்கத்தில் ஆண்டி வந்து போட்டுவாங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப இலையை வந்து நான் கட்டுறேன் எப்படி நடணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன செடி கிடைச்சாலே போதும், சரியா? இணல் வெயில் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இணலில் கூட வருது நம்மளுக்கு. நான் இந்த ஏற்கனவே இந்த இப்போ எடுத்த செடி வந்து இணலில் உள்ள செடி தான். நான் மரத்தைக்கில் பிளாமரத்தைக்கில் தான் அது இருக்குது. சூப்பராகவே வருது. இப்போ வந்து செடி கொடி வளர்க்கவே எல்லாருமே ரொம்ப சோம்பல் படுறாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும் அப்படின்னு. இயற்கையே இப்போ வர நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்காக இந்த இயற்கையை வந்து எப்படி மண்ணை தொடணும், மண்ணை அள்ளணும் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. கையில் மண் பட்டால் கழுகுனா போயிடும், எல்லாமே சொல்லிக் கொடுங்க. இந்த கொடி ரோஸ்லாம் நான் கட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம முடிஞ்சளவு இயற்கையோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக நல்லா அழகாகவே இருக்கும். இது என்னோடய ஒரு அனுபவம். அப்புறம் வந்து டிப்பு வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணியே போடுங்க. அதாவது தோலோட கட்டிங் பண்ணி போடுங்க. குழம்புகள்லாம் போட்டிங்க அப்படின்னா தோலை எடுக்க வேண்டாம். பொரியலுக்கு கண்டிப்பாக நம்ம தோலை எடுக்கணும். நம்ம குழம்புக்கெல்லாம் போடும்போது நல்லா கழுவிட்டு குழம்புல கட்டிங் பண்ணி போட்டிங்க, வாயு தொல்லைகள் இந்த தோல் வந்து உங்களுக்கு எடுத்துரும். நான் வந்து ஒரு இதில் படித்தேன், அதை தான் உங்களோட டிப்போடு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிப்பாங்க. ஒரு அதிரச ரெசிபி பார்க்கலாம். இப்போ வாங்க ஒரு அருமையான அதிரசம் செய்யலாம். இது வந்து நம்ம வந்து ரெடிமேட் மாவில் வந்து வீட்டு முறப்படி செய்கிறோம், அவ்வளோதான், சரியா? ரெடிமேட் மாவில் எப்படி ஒரு சாஃப்டாக வீட்டு முறப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது 1/2 கிலோ மாவுக்கு வந்து எனக்கு கரெக்டாக 21 அதிரசம் எனக்கு கிடச்சிச்சு. ஒரு பாட்டிலில் 21 வைக்கலாம், 21 கரெக்டாக கிடச்சிச்சு. இதான் பாபாஸோட
இங்கே வந்து பாபாஸ் அழகப்பாஸ் வேறு நிறைய பேர்கள் இருக்குது. இங்கே நம்மளுக்கு பாபாஸ் கிடச்சிச்சு, அரை கிலோ மாவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் என்னென்ன பேர் கிடைக்குதோ அந்த பேரை வாங்கிக்கிறேங்க. எந்த பேரை வாங்கினாலும் சரி, இந்த முறைப்படி மாவை பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூனு நெய் போடுங்க, இல்லைன்னா பட்டர் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு பால் போடுங்க. நம்ம எந்த கரண்டியில் நெய் எடுக்கிறோமோ அதே கரண்டில் பால் போடுங்க. பாலை போட்டு நல்லா பிணைஞ்சிடும். இதில் ஏலக்காய் சுக்கு எல்லாமே போட்டுருக்கோம். நம்ம எப்போவுமே வெறும் நெய் மட்டும் போட்டு பிணைவோம். எக்ஸ்ட்ரா நம்ம போடுறது வந்து பாலும் ஒரு ஸ்பூனு கோதுமை மாவும் போடுறோம். மைதா மாவு போடுங்க ஒரு ஸ்பூனு. இது வந்து எங்கள் அக்கா வந்து இப்படி தான் பிணைஞ்சு செய்வாங்க. அவங்க எப்போவுமே ரெடிமேட் மாவு வாங்கி இப்படி தான் பிணைஞ்சு செய்வாங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப அழகாக செய்வாங்க. எப்போவுமே அவங்களோட அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாவை வாங்கி செய்யும்போது. நான் வந்து எப்போவுமே வந்து என்ன செய்வேன், இப்போ ஒரு 10 வருஷமாகவே மாவு சொந்தமாக செஞ்சு தான் அதிரசம் செய்கிறேன். இந்த தடவை தான் நான் வந்து இந்த ரெடிமேட் மாவு வாங்கி செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ தான் அக்கா கேட்கும்போது அவங்க இந்த ரெசிபியை சொன்னாங்க. இந்த நேரத்தில் எங்கள் அக்காவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. வச்சு ஒரு 12 மணி நேரம் செஞ்சு நீங்கள் வந்து அதிரசம் செய்யலாம். 8 மணி நேரம், 12 மணி நேரம், 6 மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிறேங்க. இதுக்கு நீங்கள் ஐஸ் பெட்டில் வைக்க வேண்டியதில்லை. அதுக்கு மேலே நீங்கள் ஐஸ் பெட்டில் தான் வைக்கணும் அப்படின்னா எப்போ செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் வெளியே எடுத்து ஒரு 3 மணி நேரம் முன்னுக்கே எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ளே செய்கிறீங்க அப்படின்னா வெளியவே இருக்கட்டும். இதை நான் ராத்திரியில் பண்ணிக்கிறேன், காலைல எழுந்திரிச்சோன்னு நான் செஞ்சிட்றேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பிணைஞ்சி வச்சுமாவ நம்ம நல்லா ஊறணும். அதான் ஒன்று, ஒரு 8 மணி நேரம் குறைச்சி 8 மணி நேரமாக நம்மளுக்கு ஊறுச்சுன்னா அதை சாஃப்டாக இருக்கும். நல்லா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே நம்மளுக்கு அதிரசம் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு மொத்தம் 21 உருண்டை வந்திருக்கு. ஒரே லெவலுக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பூனு இல்லைன்னா ஒரு கரண்டி ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணிக்க, ஒரு மூடி எதையாவது எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ உங்களுக்கு ஒரே லெவலுக்கு வரும். ஒரு பாட்டில் மூடியாக இருந்தாலும் ஓகே தான். அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரே லெவலுக்கு அப்படியே வச்சு உருண்டை போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு ஒரே லெவல் கிடைக்கும். அதிரசம் வந்து பெருசு சின்னதாக போகாது. அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்களா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த அதே அதிரச மாவு பேக்கெட்டை ரெண்டாக கட்டிங் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு உயரமாக வேணுண்டா ஒரு சட்டியிட்டே கவுத்திக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஒன்று ஒன்றா போடுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு இதில் மட்டும் தட்டலாம். நான் வந்து 3 மூணாக போடுறேன். அதனால் எனக்கு இந்த பேப்பரில் நான் 3 கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு 3 இது பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன். எல்லாம் ஒரே லெவலாக ஏற்ற இறக்கமே இல்லாமல் வச்சு நடுவுக்கு ஓட்டை போட்டுக்கிறோங்க. ஓட்டையும் போடலாம், ஓட்டை போடாமல் செய்யலாம். நம்ம ஊர் சைடு எல்லாமே ஓட்டை தான் போடுவோம். காரைக்குடி சைடு வந்து ஓட்டை போட மாட்டாங்க. எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறேங்க. செஞ்சுக்கிட்டு அடுப்பை வந்து நல்லா ஏற்றி விட்டு மீடியம்லேயே வச்சுக்கிறேங்க. எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சுச்சுண்டா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேகாது, மேலோட்டமாக கறிவிடும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப முருகை ஒட்டியிருந்தாலும் ரொம்ப நேரம் கடந்து வெந்தால் கூட அது வந்து அப்படியே முறுகி போயிடும், முறுக்கு மாதிரி போயிடும். அதிரசம் அதிரசமாக இருக்காது, முறுக்கு மாதிரி போயிடும், கிறிஸ்பியாக போயிடும். அதை பார்த்துக்கிறணும். இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஒரு பக்குவமாக நீங்கள் வந்து எப்படியாப்பட்ட மாவு வைங்க, நீங்கள் இந்த மாதிரி பக்குவமாக எடுத்தால் மட்டுமே உங்கள் அதிரசம் சூப்பராக சாஃப்டாக நல்லாவே இருக்கும். அடுப்பை மட்டும் ஒரே லெவலில் மீடியம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா உங்களோட அதிரசம் வந்து ரொம்ப எண்ணெயை பிடிச்சி இழுக்கும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே கருவி உள்ளுக்குள்ளே வந்து மாவாக இருக்கும். அதை பார்த்துக்கிறணும். அதேமாதிரி ஒரே லெவலாகவும் தட்டணும். அதே நேரத்தில் அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கிறணும். அடுப்பு லெவல் அதிரசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 மூணாகவும் போட்டு எடுக்கலாம், 2 2 போட்டு எடுக்கலாம், 1 1 போட்டு எடுக்கலாம். உங்கள் வசதிக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கிறங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடிய போகுது. இது சேரு கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் நான் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு வேலை. இந்த மாதிரி பேப்பர்லாம் கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ 3 3 அதிரசமாக நீங்கள் போட்டு போட்டு எடுத்துடலாம். உங்கள் வசதி தக்கன பார்த்துக்கிறேங்க. ஒன்று தான் உன்னால் முடியினா 1 1 போட்டு எடுங்க. இந்த எண்ணெய் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து முறுக்கு 1 கிலோ முறுக்கு மாவை போட்டு பிணைஞ்சு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி செஞ்சுட்டு பேலன்ஸ் எண்ணெய் இது. இன்னும் பாருங்கள் எண்ணெய் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 1 கிலோ முறுக்கு செஞ்சுட்டு அப்புறம் இப்போ அதிரசமும் நம்ம 1/2 கிலோ மாவை போட்டு செஞ்சுருக்கிறோம். 1 கிலோ முறுக்கை போட்டு செஞ்சுட்டு பேலன்ஸ் எண்ணெயில் நான் வந்து மறுநாளைக்கு, அதாவது நேற்று வந்து நான் வந்து முறுக்கு செஞ்சேன், இன்றைக்கி வந்து அதிரசம் செய்கிறோம். அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா ஆறின பிறகு நீங்கள் பாட்டிலில் எடுத்து வச்சுருங்க. பாட்டிலில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன கமந்துரும் அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரில் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அடுக்கி வைங்க. உங்களுக்கு எண்ணெயெல்லாம் கமராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அதெல்லாம் செய்யலை, ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி முடிஞ்சிடும், அதிரசம் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிடும். ராத்திரி 10 மணிக்கு பிணைஞ்சு வச்சு இன்றைக்கி காலைல 10 மணிக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் மாவை கூட நம்ம வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாக செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீல்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். பை.